ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணி ஒன்றை கொண்டு வருவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்லாஹ் என கூறிய ஞானசார தேரரை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைவராக நியமித்துள்ளீர்கள். இதன் மூலம் இலங்கை முஸ்லிம்களை மிரட்ட பார்க்கின்றீர்களா? என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அரசாங்கத்தின் 2022 வரவுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டில் தனியார் சட்டங்களில் சில விடயங்கள் முஸ்லிம்களின் இனம் மதம் கலாச்சாரம் தொடர்பில் உள்ளன. அதேபோன்று தேச வளமை சட்டம் கண்டிய சட்டம் போன்றவையும் உள்ளன. இவற்றை இல்லாதொழித்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணி ஒன்றை கொண்டு வருவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்லாஹ் என கூறிய ஞானசார தேரரை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின்